இதுதான் வந்து குள்ளங்கரை அப்படிங்கிற மலை கிராமம். இங்கே வந்து ஒரு 20 வீடுகள் இருக்குது, 20 குடும்பங்கள் இப்போ வந்து வசிக்கிறதா சொன்னாங்க. இந்த மாதிரியான மலை கிராமங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான கிராமங்களை பற்றி நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற மக்கள்களை பற்றியும் இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, இவங்க எப்படி வந்து குடும்பம் நடத்துகிறாங்க, எப்படி அடிப்படை வசதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குதுங்க. முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்தில் குள்ளங்கரை அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கே இருந்து இப்போ வந்து கண்டிப்பட்டி அப்படிங்கிற இன்னொரு மலை கிராமத்தை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. இதுதான் வந்து குள்ளங்கரை அப்படிங்கிற மலை கிராமம். இந்த மலை கிராமத்தை பற்றி நான் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட பதிவு இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே இருந்து, அதாவது இந்த குள்ளங்கரை அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து கண்டிப்பட்டி அப்படிங்கிற இன்னொரு மலை கிராமத்துக்கு நான் இப்போ போக போகிறேங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே வந்து பலாமரங்கள் நிறையா இருக்குது. இதுதான் குள்ளங்கரை அப்படிங்கிற கிராமத்தோட வீடுகள். இப்போ இங்கே இருந்து கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் இப்போ போகிறேங்க. நம்ம போக போகிறோம். இன்றைக்கி நான் மட்டும் தனியாக பயணத்தை மேற்கொண்டிருக்கேன். இந்த பயணம் சிறப்பாக அமையணும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு வீடு, அருமையான இடத்துல ஒரு குடும்பம். ஃபுல்லாகவே சுற்றியும் வந்து காடுகள். இந்த இடத்துல ஒரு குடும்பம் இருக்குது. எல்லாமே வந்து இது வந்து குள்ளங்கரை அப்படிங்கிற மலை கிராமத்தை சேர்ந்தது. இப்போ இங்கிருந்து கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ரோடு வசதிலாம் நல்லா இருக்குதுங்க, தார் ரோடு இருக்குது. குள்ளங்கரை கிராமத்தை வரைக்கும் சிமெண்ட் ரோடு, அங்கேருந்து தார் ரோடு ஸ்டார்ட் ஆகி போகுது. ரோடு நல்லாவே இருக்குது. இந்த கிராமம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அருமையான ஒரு மலை கிராமம், அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்குங்க. இந்த பக்கம் மேலே ஒரு சிமெண்ட் நடைபாதை இருக்குது. அநேகமாக அந்த கிராமத்துக்கு போகிற நடைபாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கண்டிப்பட்டி பேரே கேள்விப்பட்டதில்லைங்க. இந்த மாதிரியான கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் தெரியாத கிராமங்களை பற்றி நிறைய வீடியோக்கெலாம் நான் பதிவு பண்ண போகிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரியான கிராமங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அங்கேயும் விசிட் பண்ணி அந்த கிராமத்தையும் வீடியோவாக எடுத்து மக்களுக்கு சொல்ல போகிறேங்க.
சீக்கிரம் போயிடும் போல இருக்கு. வேலை செய்கிறாங்க. நான் இதை கண்டிப்பட்டிங்களா? இதங்களா நீ மேலே போகணுங்களா? இதங்களா மேலே தான் ஊருங்களா? சரி சரி சரிங்க. எத் டேங்க் விட்டு நிறுத்தி நடந்து போகலாங்களா மேலே? சரி 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 சரிங்க. சரி நல்லதுங்க, பாட்டு வரேங்க. கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தோட மக்கள் வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ரோடெல்லாம் சூப்பராக இருக்குங்க, அருமையாக போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு டேங்க்னு சொன்னாங்களே, எது டேங்க்கு? இதனா இதோட ரோடு முடிச்சா இன்னும் போகுது போல இருக்கு ரோடு. இந்த பக்கம் ஏதோ ரோடு போகுதுன்னு மேலே போகுதே. இங்கே இருக்கிற வீடுகளை போய் பார்த்து வந்துடலாமா? இதுதான் வந்து கண்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு மலை கிராமம். இங்கே பாருங்கள் ஏதாவது ஒரு சவுண்ட் இருக்கான் பாருங்கள். ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் ஒரு அருமையான மலை கிராமம் இருக்குங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை இந்த மாதிரியான இடத்துல வாழ்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஏதாவது ஒரு சத்தம் இருக்கான்னு பாருங்கள். காட்டுக்குள்ளே இருக்கிற குருவிகளோட சத்தம், பூச்சிகளோட சத்தம் மட்டும் தான் கேட்குது. மேலே வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க பேசுகிறாங்க. ஃபுல்லாக வந்து காபி தோட்டம். ஏதோ போர்டுன்னு வச்சுருக்காங்க, அங்கே என்ன நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ரோடு போகிறத பற்றி தான் போர்டு போட்டிருக்காங்க. இங்கே ஒன்று கடினமான ஊராட்சி, கடினமான சாலை அமைத்தல் கிராம ஊராட்சி அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஓகே, 2022-23 ரோடு போட்டிருக்காங்க போல இருக்குங்க. சரி, அப்படியே மேலே போய் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த வழியில் போகலாமா இல்லை வந்து இந்த வழியில் போகலாமா? இங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் நிறைய இருக்காங்க, பேசுகிறது கேட்குது. இங்கே வந்து தெரியல. சரி, இதில் மேலே போய் பார்க்கலாம். இப்போ இந்த வழியில் போய் மேலே இருக்கிற வீடுகளை பார்க்கலாங்க. மேலே என்ன இருக்குன்னு தெரில, வீடு இருக்கா என்னன்னு தெரில. மேலே போய் பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து காஃபி தோட்டங்கள், ஃபுல்லாகவே வந்து காஃபி தான், எல்லாமே காஃபி செடிக்கு தான். அங்கே வீட்டிலேருந்து நம்மளை பார்த்துட்ருக்காங்க. இங்கே மேலே போய் பார்த்துட்டு அங்கே போய் பார்க்கலாம். நல்லா மலை மேடு, மலை உச்சியா
வீடு இருக்குதா? இருக்குது. வண்டி மேலே போகும் போல இருக்க. நம்ம பைக்லேயே வந்திருக்கலாம் போல இருக்கு. எல்லா தோட்டங்கள் ஃபுல்லாகவே காபி தோட்டங்கள். சுற்றி இருக்கிற மலைகள் காபி தோட்டங்கள். இதில் தான் வழி போகுது. இங்கே போன வீடு இருக்குமா? போய் பார்க்கலாமா? அழிஞ்சு போன வீடு வழியை காணும். இருக்கு வழி, இருக்கு. ஜல்லி கொட்டி வச்சுருக்காங்க, வழி இருக்கு. ஒரு கவர்மெண்ட் வீடு, ஆனால் ஒருத்தர் இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்மா. இதான் கண்டிப்பாட்டிங்களாம்மா? கண்டிப்பாட்டிங்களா? காரமலையிலேருந்து வர்றேங்கம்மா. ஒரு யூடியூப் சேனல் உங்கள் கிராமத்தை பார்க்கலாம்னு வந்தேங்க. உங்கள் கிராமம், உங்கள் வீடு இதெல்லாம் எப்படி இருக்க பார்க்கலாம் வந்தேங்க. இங்கே எத்தனை வீடு இருக்குங்கம்மா? 50 வீடுங்களா? இந்த ஊருக்கு 50 வீடுங்களா? இந்த கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றி 50 வீடுங்களா? ஓ சரிங்க. 50 வீட்டில் ஆள் இருக்காங்களாம்மா? சரிங்க. ஓகே. சரிங்க. ஆனால் குடியிருக்காங்க, 50 வீட்டிலுமே குடியிருக்காங்க. குடியிருக்காங்க, ஆனால் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு போகிறது வர்றதுக்கு அதெல்லாம் சிரமமாக இருக்கனால கொஞ்சம் போயிட்டு வராங்க. சரிங்க. ஆ, எது வரைக்கும் வருமா பஸ்? சரிங்க. சரிங்க. அப்புறம் மேலே வராது. ஆ ஆ ஆ. சரி சரிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பஸ் வருதுங்கம்மா? காலையில் 8 மணிக்கு வருது. சரிங்க. காலையில் 8 மணிக்கு, சாயங்காலம் 6:30, ரெண்டு டைம் வருதுங்களா? ஓ, மதியம் டைம்லாம் கிடையாது. ஓ சரி. எந்த எங்கே போகிற பஸ் வருங்கம்மா? இங்கே கோத்தகிரிலேருந்துங்களா? கோத்தகிரிலேருந்துங்க? கோத்தகிரிலேருந்து இங்கே வரும். கோத்தகிரி போகும். ஓ சரி சரிங்க.
கரிக்கூர் போகிற பஸ்ஸுங்களா இல்லை அதை எப்படி? ஓ, கரிக்கூர் பஸ் அதில் வந்து பார்த்துக்கலாம். அங்கே கரிக்கூர் போகிற பஸ் அப்படியே வந்துட்டு இங்கே ஃபுல்லாங்கிற வந்து இங்கே இறக்கி விட்டு அப்படியே கரிக்கூர். ஓ, சரி சரி சரிங்க சரி சரிங்க. இன்னும் மேலே வரைக்கும் வீடு இருக்கலாமா? இது இது பண்ணுறாங்கம்மா மேலே, அதோட கிடச்சிங்க அங்கே இருக்கலாம், அது வரைக்கும் கிடச்சிங்களா? ஒரு மண்டோடு மரம் அதுல வீடு இருக்குங்களா? அங்க கீழே வீடு இருக்குங்களா? ஓ சரிங்க. அங்க எத்தனை வீடு இருக்குமா? ஒரே ஊருக்கு. ஓ சரிங்க சரிங்க. அவங்க கொஞ்சம் கீழே இருக்காங்க. ஓ, அவங்க கொஞ்சம் கீழே இருக்காங்களாம்மா. ஓகேங்க. உங்களுக்கு எல்லாம் பசங்கம்மா? எனக்கு ரெண்டு பிள்ளைங்க. எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? இங்கே தான் இருக்காங்க. சரி சரி. படிக்கிறாங்களாம்மா? படிச்சு முடிச்சுட்டாங்க. ஓ, படிச்சு முடிச்சுட்டாங்க. சரி சரி. இங்கே உங்களுக்கு ரேஷன் மொத்தத்தில் எப்படிங்கம்மா? ரேஷன் கோத்திமுக்கு போனாங்க. கோத்திமுக்குங்களா? எப்படி பஸ்ஸில் போவீங்களா நடந்துங்களா? நடந்து தான் போனோங்க. பஸ் தான் காலையில் 8 மணிக்கு வந்து போயிருந்தங்களா, அப்புறம் பஸ் இல்லைங்க. சரிங்க. எந்த வழி நடந்து போவீங்கம்மா? இந்த மலை வழியாக தான் நடந்து போவோம். மலை வழியாக போனுங்களா? வழியில் போனால் கொஞ்சம் யானைங்களாம் வந்துடுச்சுன்னா நமக்கு இப்போ சிரமமாக தாங்க வழியில். சரி சரிங்க. யானை எல்லாம் வருதுங்களாம்மா உங்கள் ஊருக்குலாம்? இருக்குதுங்க. வழியில் தான் இருக்குங்களா? ஊருக்குள்ளே வருங்களா? ஒரு மாசம் கூட யானை இங்கே தான் இருக்குது. அப்படிங்களாம்மா? ஓ சரிங்க. தோட்டத்து பக்கம்லாம் போய் ஒரு விவசாயத்துக்கெல்லாம் ஒதுமே பண்ண முடியாது. சரிங்க. வழியில் யானைகள்லாம் இருக்குங்களாம்மா? இன்னைக்கு கரிக்கூர் போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்தேங்க. வர வழி என்னாச்சுன்னா ரோடு இந்த பக்கம் பிரிஞ்சுது. எங்கே கோத்திமுக்கி இந்த பக்கம் ரோடு பிரிஞ்சுது. ஆமாம். அந்த சிமெண்ட் ஃபுட்பாத். ஆமாம் ஆமாங்க. மேலே வந்து குள்ளாங்கரைக்கு வந்து பஸ் அப்படியே இங்கே இறக்கி. சரிங்க. குள்ளாங்கரை பார்த்துட்டு தான் வந்தேங்கம்மா. குள்ளாங்கரை பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து இப்போ வந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஊர் இருக்குதே தெரியாது. குள்ளாங்கரையோ இந்த கண்டிப்பட்டியோ ஊரும் எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது, எனக்கு கேள்விப்பட்டதில்லை. சரி, இந்த ரோட்டில் வந்து பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் ரோடு போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஊர் இருக்குன்னு சொல்லி தான் வந்தேன். வந்ததுனால இன்னைக்கு உங்கள் கிராமத்தை பார்த்தேன். பஸ் கூட எங்களுக்கு ரெண்டு டைம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு மத்தியானம் ஒரு டைம், ஒரு 3 மணிக்குள்ள ஒரு டைம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எங்கேயாவது போய் ஒரு செலவு வாங்க போய் இப்போ ரேஷன் எல்லாம் வாங்கணும்னாங்க, ஒரே நாள் தான் வாங்கணும். அந்த இங்கே எல்லாரும் காசு சேர்த்து போய் வண்டி எடுத்து போய் ரேஷன் வாங்கி அந்த வண்டியில் போட்டு கொண்டு வந்து இங்கே வந்துடணும். இல்லை மறுபடியும் நம்ம தனியாக போயிட்டு வரேன்னா வழி இல்லைங்க. கொஞ்சம் முன்னால வழி இருந்தாலும் மேடுங்க, சோழ வழி தான் வரணும், அந்த வர முடியாது. எங்கிருந்துமா அந்த கோத்திமுக்கிலேருந்து நடந்து மேலே மேலே நீங்கள் வர வழியே பார்த்துருப்பீங்க. பார்த்தேங்கம்மா, பார்த்தேன். ஸ்டோருக்கு வரீங்களா? அங்கே தான் போய் வாங்கிட்டு வரணும். ம். ஓகே. அந்த கோத்திமுக வழியில் மேலே நடந்து வரும்போது அந்த வழியில் யானையில் இருக்குங்களாம்மா? இருக்குங்க. பகல்லே இருக்குங்களா? பகல்லே இருக்கும், நைட்லேயே இருக்கும் சொல்ல முடியாது. ஆட்டுச்சுவாங்க எங்கே வேணாலும் இருக்கும். அதே சொல்ல முடியாது. இப்போவே சொன்னாங்க ஒரு கூட்டமே இங்கே சுற்றிட்டு இருக்கதா கீழே சொன்னாங்க. ஒரு குட்டி யானையுமே அந்த பக்கம் தான் இருக்குதுங்க. அப்படிங்களா? ரேசனும் போயிட்டு வர வழி அந்த சைடு தான் இருக்கும். சரிங்க. அதனால அந்த வழியை இங்கே நடந்து போக முடியாது. ஓ, அதனால மத்தியானம் ஒரு பஸ் இருந்தா சௌரியமா இருக்கும் சொல்றீங்க? பஸ் ஒன்று இருந்துச்சு. ஒரு 3 மணி 4 மணி போல ஒரு பஸ் இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் ரொம்ப தூரமா போயிட்டு வரோம். இப்போ சாயங்காலம் பாருங்க, அங்கே வந்து 6:30 ஆயிடுது. இப்போ அங்கே வந்து இறங்கி நம்ம இப்படிதான் சுற்றி வரணும். இப்படி இப்படி அந்த மேலே சோழ இருந்த ஆனைக்கு மேலே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சிரமம் தான் வருது. ஓ, எங்கே குள்ளாங்கரையிலேருந்து மேலே வரைக்கே சிரமம், கண்டிப்பாட்டி வரைக்கும் சிரமம் இருக்கும். ஓ ஓ, இதுலேயே யானை வந்துருங்களா இந்த வழியில? அந்த சைடுலாம் சோழ இருக்குது. ஆமாங்க. ஓ ஓ, அதனால அதுவும் எங்களுக்கு சிரமம். ஓ, காலையில் எப்படியோ போய்க்கலாம், ஆனால் சாயங்காலம் வரைக்கும் சிரமம். ஓ சரிங்க. அதெல்லாம் மத்தியானம் ஒரு பஸ் இருந்ததுன்னா சௌரியமாக இருக்கும் சொல்கிறீங்க? மத்தியானம் ஒரு பஸ் இல்லை, மத்தியானம் இல்லைனா ஒரு 2-3 மணிக்கு மேலே ஒரு பஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, வந்துடலாம். காலைல போனால் ஏதாவது செலவு வாங்கிட்டு வரதுனா கூட அந்த மத்தியானம் பஸ்ஸுக்கு வந்துடலாம். ஒரு இந்த ரேஷனோ இல்லை வேறு ஏதாவது மளிகை செலவு நம்மளுக்கு ஒரு பஸ் இருந்தால் அது மத்தியானம் இருந்தாலும் அங்கே வந்து கூட இங்கே வந்துடலாம். ஆனால் ரொம்ப கொஞ்சம் முடியாதான் உங்களுக்கு எல்லாம் கஷ்டம். கஷ்டம். ஆ ஆ ஆ, சரிம்மா. போய் சோடு மரத்து போய் மேல இருக்குறீங்களா? சொல்லுவாங்க அந்த வழியே வரலாம். ஆனா அங்கேயும் யானை வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த அங்கேயும் வர முடியாது. அப்புறம் இந்த வண்டிக்கு சோலூர் மரத்துல வண்டி எடுத்து இங்க வரணும். இந்த பஸ் இல்லாதனால எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையா இருக்கு. வண்டிக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவு கேட்பாங்க? 500 ரூபாங்களா? எங்க சோலூர் மரத்துல இருந்து இங்க வரீங்களாங்க? அப்பா, 500 ரூபா ரொம்ப ஜாஸ்தி தான். ஒரு நாள் உங்களுக்கு சம்பளமே போச்சு இல்லைங்களா?
இதோ ரெண்டு மாசமா இந்த ஆணை எங்கேயுமே போறதுல சார். சரிங்க, கார்கிட்ட கூட சொல்லி பார்த்தோம். சரிங்க, என்ன பண்ணுவாங்க, அது அப்படி போகுது, திருப்பி வந்து திருப்பி வந்துருது. பெரிய ஜீவனை வயிற்றுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா வர வழி பார்த்தீங்கன்னா பலாமரங்கள் நிறைய இருக்கும் போல இருக்கு. இங்கே நான் பார்த்த வரைக்கும் இங்கே பல தோட்டங்களாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கு. சரிங்க, இந்த தகரல யானை ஒடிச்சதுங்களா? அது இப்ப புது தகரம் வாங்கி போட்டுட்டாங்க. சரி, ஓ சரிங்க. இப்ப மறுபடியும் அது அப்படி ஆகி போச்சு. இங்க வந்து கரெக்டா உள்ள திரும்பி நிக்குதுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. உள்ள நாங்க இருக்கிறோம், இங்கே இவங்க படுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி கூப்பிடவும் முடியாது, வாசல்ல நிக்குது. நம்ம எப்படி இந்த பக்கம் வர முடியும்? வர முடியாது. அப்புறம் அப்படியே இருந்துச்சு. அதான் இதோ மனசு வந்து நின்றுட்டு அப்படியே திரும்பி இப்படி வந்து இந்த பாக்கு மரம் இருந்துச்சு. சரியா, அந்த பாக்கு மரத்தை இழுத்து இந்த ஓடு மேல போட்டு ஓடெல்லாம் ஓடைஞ்சு போச்சு. அப்ப அப்படியே இந்த விட கீழே இறங்கிருச்சு. ஒரு தொந்தரமும் இல்லை. அது உடச்சி வந்து பாக்கு மரம் தொடச்சுட்டு அது தின்னுட்டு அப்படியே போயிடுச்சு. எப்ப நடந்தது? எத்தனை மாசம் ஆச்சுங்க? ஒரு 2-3 வருஷம் இருக்குங்க. 2-3 வருஷம் இருக்குங்களா? ஓஹோ, சரி. நைட் எத்தனை மணிக்குங்க அது? அது ஒரு 10-11 மணி தான். ஓ, 10-11 மணிக்கு ஆகுங்களா? ஓ சரி சரிங்க. 2010 அதிகபட்சம் எல்லா சைடு இப்படி தான். மலை கிராமங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னே விட இப்போ எல்லாமே மிருகங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும். யானை, கரடி, கரடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கரடி எல்லா தான் இங்கே ஒன்றும் இல்லாத ஒன்றும் அதாங்க அதாங்க அதாங்க. சரிங்க, அதுவே போனதா உண்டு. நீங்களா துரத்தினால போகாதது இல்லைங்களா? அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வரைக்கும் இருக்கு, அதுக்கு போகணும் எப்போ தோணுதோ அப்போ போகும் இல்லைங்களா? அது வரைக்கும் நீங்கள் என்ன துரத்தினாலும் போகிறதில்ல. துரத்துறதும் இல்லை. அடிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி போகும்போது? வழி இல்லாதது இருக்குங்க, தெரியல. சரி சரி சரி. யானை போக வேறதா சிறுத்தை அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? அதில் வருதுங்களா?
ஆடு வீடு ஆடு இந்த கோழி ஒருத்த நல்லா தூக்கிடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடந்திருக்கலாம் எல்லாம் இருக்குங்க. சரி சரி, எல்லாத்துக்கும் தான் வாழ்ந்துட்டு. சரி சரிங்க, மிருகங்களுக்கு சுற்றி தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. சரிங்க சரிங்க, உங்களுக்குள்ள தோட்டம்லாம் இருக்கலாமா சொந்தமாங்களா? சொந்தமாக இருக்கு. என்ன தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்க? டீ காப்பி தான் இல்லைங்களா? டீ காப்பினா வருஷ கூட்டையும் தான். டீ வந்து 15 நாள் கூட்டையுங்களா? அதுக்கு தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம எப்படி தோட்டத்துக்கு போக முடியாது? அந்த தோட்டத்துக்கு இப்போ போக முடியாமல் இருக்குது. ஏன்னா காப்பினா கூட நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் தான், அந்த மாதிரி டைம் கூட பிரச்சனை இருக்காது. ஆனால் டீ வந்து இந்த கார்த்திகை தீபாவளி டைம்லலாம் கீழே அவங்களுக்கு பாங்காட்டுக்கு போயிருவாங்க. சரிங்க, இப்போ ஆடி மாசத்துக்கெல்லாம் இவங்களும் சொல்லவே முடியாது முடியாது கயிறுக்கிறனால எப்படியோ 2 மாசமா இங்கே இருப்பாங்க. இங்கே இருப்பாங்க அவங்க, போகவே இல்லைங்க. அந்தியறை போனப்போ சொன்னாங்க, ஒரு குடும்பத்தோட இங்கேதான் இருக்கு, ஒரு சின்ன குட்டியோட, ஒரு சின்ன குட்டி, அது போக பார்த்தனா ஒரு 4-5 உருப்படி பார்த்தனா ஒரு குடும்பமே இங்கேயே தான் இருக்குது, எங்கேயுமே போறதில்ல, இதுலயே தான் சுத்திட்டு இருக்குது. எங்க அந்தியறை காமிச்சா இங்கே இருக்குது, பாரு மேலே கிராமம்லாம் இருக்குது, அங்கே எல்லாம் சுத்திட்டே தான் இருக்குது. அவங்க தான் சார் அங்கே கீழே அப்படியே இருப்பாங்க. சரிங்க, போக மாட்டாங்க. எந்த வழியே போறதுக்குமே பயமா இருக்குது. கஷ்டமா இருக்கும். குழந்தைகளா படிக்கிறது எங்கம்மா போவாங்க அனுப்புங்க? ஹாஸ்டல்ல இருந்துவாங்களா டெய்லி வந்துருவாங்களா? பெரியவங்களே வந்து 6 மணிக்கு மேல நடந்து வர முடியாதுங்கிறீங்க, குழந்தைகள் எப்படி நடந்து வருவாங்க? ரொம்ப கஷ்டங்களம்மா. கூட்டிட்டு வரணும் சார், நாங்கெல்லாம் போய் தான் கூட்டிட்டு வந்ததை படிக்க வச்சு. சரிங்க, சாயங்காலம் இல்லை, அது சில டைம் ஒரு டைம் ஒவ்வொரு டைம் பஸ் வரலன்னாலும் சரியான சிரமம். ஓ பஸ் வரலன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் பஸ் அந்த மாதிரி நான் வராமல் இருந்திருக்கேம்மா. ஆனால் அப்படி இருந்து இருக்கானாலும் வந்துடும் வந்துடும். ஏன்னா இந்த பிள்ளைங்களை கொண்டு போய் விடணும். கரெக்ட் கரெக்ட, பெரியவங்க கூட பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கஷ்டம். எல்லாரும் அந்த ஒரு பஸ்ஸை விட்டால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பஸ் இல்லைங்க. ஒரே பஸ் தான், ஒரே பஸ் தான். இந்த ஒரு பஸ் இங்கே வந்து கரிக்கூர் போய் திண்டுக்கல் போய் அதிர்மட்டம் போய் இந்த ஒரே பஸ் தான். ஓஹோ, எல்லா ஊருக்கும் இந்த ஒரு பஸ். அந்த ஒரு பஸ் நம்பி தான் எல்லாம் இங்கே சுற்றிருக்க இத்தனை கிராமமும் இருக்கு, போயிட்டு வர்றது எல்லாமே எல்லாமே அந்த ஒரே பஸ் தான். காலையில் அங்கேருந்து வருங்க வந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து ரிட்டர்னாக போகும். நீங்கள் சொன்னீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த சைடு எல்லாத்தையும் ஏற்றிட்டு இங்கேயே வருது இருக்கு. ஓ சரிங்க, வந்தப்போ சோலூர் மட்டும் போகும். ஓ கரிக்கூர்லேருந்து அங்கே அந்த மெட்டுக்கல் சைடெல்லாம் போயிட்டு அத்தியூர் மட்டம்லாம் போயிட்டு அங்கேருந்து பார்த்தா எல்லாம் ஏற்றிட்டு திருப்பி இங்கே வந்து ஏற்றிட்டு அப்புறம் சோலூர் மட்டும் போகுது. ஓ சரி சரிங்க, அந்த பஸ்காரங்களுக்கு கொஞ்சம் அது கோதரி வரைக்கும் போறீங்களா? சோலூர் மட்டத்தில் முடிஞ்சுங்களா? ஓ திருப்பி கரிக்கூர் வருமா? ஓ ஓ, சோலூர் மட்டத்தில் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு திருப்பி கரிக்கூர் போவாங்களா? அப்புறம் வந்துட்டு தான் கோதரி வரைக்கும் போகும். ஓ கரிக்கூர் போயிட்டு திருப்பி கோதரி. ஓஹோ, அந்த ஃபஸ்ட் ட்ரிப்பும் மட்டும் இங்கே இருக்க கிராமத்துக்காக மட்டும்?
எல்லாத்தையும் கொண்டு போய் சோழர் மடத்தில் இறக்கி விட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிருது. உங்களுக்கு மட்டும் இந்த ஊருக்கு மட்டும் இந்த ரெண்டு ஊருக்கு மட்டும் ரெண்டு டைம் தான், மத்த ஊருக்கு எல்லாம் பத்தாம வந்துட்டு இருக்கு. இந்த ஊருக்கு மட்டும் ரெண்டு டைம், மத்த ஊருக்கு அந்த மூணு ஒரு டைம் போகுது. ஓ சரி, மூணாவது ஒரு டைம் போகுது. உங்களுக்கு அந்த மத்தியானம் ஒரு ட்ரிப் இருந்தா கூட நல்லா இருக்கும். கிடைக்குதுங்க. ஓ சரி, உங்களுக்கு இங்கே இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை பஸ் வசதி தான் இல்லைங்களா? மற்றபடியெல்லாம் பார்த்தோன்னா வீடு கரண்ட்டு இதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனை, ரேஷனும் கிடைக்குது இல்லைங்களா? அது நம்ம அதுதான் ரேஷனுக்கு அந்த இடப்பட்ட பஸ் அதாங்க அந்த ஒன்றாந்தேதி எல்லாம் 50 ரூபா அதாங்க. பஸ் இருந்ததுன்னா காலைல போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு பார்த்தோன்னா மதியானம் வந்துடலாங்கிறீங்க. ஆ கரெக்ட் கரெக்ட். இப்போ நீங்கள் பஸ் இல்லாதனால போயிட்டு நீங்கள் தலசமையாக வந்து கோத்திமுக வழியாக கொண்டு வருது கொண்டு வர முடியல. ஆ இல்லை, அதனால் நீங்கள் வந்து வண்டி பிடிச்சி வர்றீங்க. ஆனால் வண்டிக்கும் நீங்கள் வந்து 500 ரூபா கொடுக்கணும் இல்லைங்களா? அது ஒன்று தான் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சரி சரி சரி. உங்கள் பேருமா? என் பேர் மீனாங்க. மீனாங்களா? சரி சரி. இங்கெல்லாம் எத்தனை வருஷமாக இருக்கீங்கம்மா? எத்தனை காலமாக இருக்கீங்க? இந்த பிறந்து வளர்ந்து இருந்தாலும் ஃபுல்லாகவே இங்கே தான். இங்கே தான். உங்களுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை இந்த ஊரில் இருந்து? உங்களுக்கு முன்னால் தலைமுறையிலேருந்து பாட்டி தாத்தா தெரியல, எத்தனை தலைமுறை தெரியல. பல தலைமுறைகளும் இங்கே தான் இருக்காங்க. ஊரே இதுதான். ஓ சரி சரி சார். உங்கள் தாத்தா பாட்டி அவங்களுக்கு தாத்தா பாட்டி எல்லாருமே இங்கே தான். சரி சரி. பாரம்பரியான ஊரே இதுதான். சரி சரிம்மா, சந்தோஷமா உங்களை பார்த்ததில்ல. லெமன் டீ பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்லைங்க, சந்தோஷம். இப்போ தான் கீழே டீ சாப்பிட்டு வந்தாங்க. இந்த கீழே டீ போட்டு கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாங்க, அங்கேயே வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க காலைல வந்து. சரி அங்கே பார்த்துட்டு அப்போ சரி இங்கே மேலே இருக்குனாங்க. சரி அப்படி சரி வர்றதை வந்துட்டோம், இதெல்லாத்தையும் பார்த்து போகலாம் தான் வந்தாங்க. சரி சரி சரி, நல்லதுங்கம்மா, வரங்கம்மா, வரங்கம்மா, நல்லதுங்கம்மா. சரி, இதில் எப்படி கீழே வழி இருக்குங்களாம்மா? போனா இப்படி போய் அப்படி கீழே இறங்கிக்கலாங்களா? சரி சரி. ஹாய் ஹாய், என்ன விளையாண்டுருக்கீங்களா? நானும் வரலாமல் விளையாடுறேன். ஏ என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? நானும் வரட்டுமா? வேணாம்மா, ஸ்கூலுக்கு நீங்கள் போகலையா? எல்லாத்தையும் லீவ். ஸ்கூலில் லீவா? எப்போ ஸ்கூல் திருப்பி லீவு? அடுத்த வருஷமா? ஓகே ஓகே சரி, ஓகே பாய், டாடா டாடா டாடா. கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை இப்போ பார்த்து முடிச்சாச்சுங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் மேலெல்லாம் வீடு இருக்காமா, நம்ம வந்து அது வரைக்கும் போகல. இங்கே இருந்த சில வீடுகளை பார்த்து, இங்கே இருந்த தாய்மார்கிட்ட கேட்டு இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது இங்கேருந்து கிளம்ப போகிறேன். இங்கேருந்து கிளம்பி போய் அடுத்து இன்னொரு கிராமத்துக்கு போகலாமா, இல்லை மழை வர்ற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம கிளம்பிடலாமா, இல்லை இன்னொரு கிராமத்துக்கு போகலாமான்னு யோசிக்கிறேன், பார்க்கலாங்க. ஏன்னா மழை வர மாதிரி இருக்கு, நல்லா இருட்டு கட்டிகிட்டு இருக்கு. நம்மளோட சேனலுக்கு விசிட் பண்ணுற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக ஆகும். அப்போ தான் இன்னும் அறியப்படாத கிராமங்களை பற்றி நிறைய போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து
அடுத்தடுத்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து உறுதுணையாக இருக்கும். இந்த வழி எங்கே போகுது, இங்கே போனால் என்ன இருக்குன்னு தெரில, வீடு இருக்குமா என்னன்னு தெரில. கரெக்டாக இப்போ டைம் வந்து 12:10, மத்தியானம் 12:10 நல்லா வந்து இருட்டு கட்டிருச்சு. மேக கூட்டங்கள் மலைக்கு மேலே பாருங்கள், மேகம் அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் போனால் வழி இருக்குது, ஆனால் என்ன இருக்குதுன்னு தெரில. வீடு இருக்குமா இல்லை, அந்த ஐயா அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அங்கே போய் பாட்டு வரலாமா? கண்டிப்பட்டி அப்படிங்கிற பலரும் கேள்விப்படாத ஒரு மலை கிராமம், ஃபுல்லாக காபி தோட்டங்கள் போல் இருக்கு. உள்ளே ஒரு ஒத்தடி பாதை போகுது, எங்கே போகுதுன்னு தெரில, ஆனால் போயிட்டுருக்கேன். தைரியமாக போகலாமா? இங்கே பேசுகிற சவுண்டு கேட்குது, அந்த ஐயா அங்கே பேசுகிற சவுண்டு நினைக்கிறேன். போகும்போது ஒரு 4 ஐயங்களை பார்த்தேன். ஓ, இங்கே தான் வீடு இருக்குது, இங்கே தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இடிஞ்சு போன வீடு போல இருக்கு. பரவாயில்ல, தார் ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ரோடு வசதி நல்லாயிருக்கு. அதே சமயம் இங்கே வந்து பஸ் வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ரோடு இருக்குது, ஆனால் வந்து பஸ் இல்லை. பஸ்ஸுனால் காலையில் ஒரு ட்ரிப்பு 8:00, சாயங்காலம் 6:30 ஒரு ட்ரிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6:30 ட்ரிப்புக்கு கீழே வந்து குள்ளங்கரை அப்படிங்கிற கிராமத்து வரைக்கும் பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த குள்ளங்கரை கிராமத்துலேருந்து 6:30 இறங்கி இந்த கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு வர மக்கள் வந்து வழியில் வரும்போது ரொம்ப பார்த்து தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 6:30 யானை இருக்குமாம்மா, யானை இருந்தேன்னா அது வந்து ஸ்கூல் குழந்தைங்களாம் வர்றதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மத்தியானம் ஒரு ட்ரிப்பு இல்லைன்னா சாயங்காலம் ஒரு 2:00-4:00 ஒரு ட்ரிப் இருந்ததுன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லாம் சௌகரியமாக வந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. அது ஒன்று தான் இந்த கிராமத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்குன்னு சொன்னாங்க. மற்றபடி வந்து கரண்ட் இருக்குது, தண்ணி இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் வீடு இருக்குதாம்மா, ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குங்க. மழை பெஞ்சுன்னா இதிலலாம் தண்ணி போகும் போல இருக்கு. சின்ன சின்ன தடுப்பணை மாதிரியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாரு, அங்கே தெரியும் பாருங்க ஒயிட்டா. அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன தடுப்பணைகள், மழை பெய்யும் போது இதிலலாம் தண்ணி போகும். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க.